வணக்கம். நான் ஜாகுவார் தங்கம். வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம தலைவர், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன், தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன், அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் நம்ம சகோதரிகள், நம்ம தங்கை, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி எவ்வளோ, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க, அதை நம்ம நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கதையாக அதுக்கு வந்து எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியையும் உண்டாக்குது. அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் வந்து அழிஞ்சிருவான்ட்டு. அது நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். அவர் வந்து ஓட விரட்டினாங்க, அந்த ஊருக்காரங்களே விரட்டினாங்க, அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அது மாதிரி இவங்க வந்து எதுக்காக போராடினாங்களோ, இன்றைக்கி நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் நம்மளை இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, அந்த அடிமையை உடச்சேரிஞ்சோம், ஒரு மாவீரன் வந்தாங்க, அதே மாதிரி திருப்பியும் நிச்சயமாக அது நடக்கும். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஆனால் இடையில நாங்கள் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது. நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுக்க போகிறான அவங்களுக்கு எத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. இது வந்து விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் நடத்துகிறாரு, விருதுக்காக 15வது ஆண்டு விழா. அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா மனசு சரியில்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.